ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் மிளகு வறுவல். காலிஃப்ளவரை இந்த மாதிரி சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு அலசி எடுத்து வச்சுக்கோங்க. நறுக்கின பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், குழம்பு மசாலாத்தூள், சோம்பு, மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, கலருக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், தாளிக்க எண்ணெய், தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் ஆனதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். சோம்பு பொரிஞ்சு வந்ததும் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு சாட்டை பண்ணுங்கள். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா மசாலா வகைகளை ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு குழம்பு மசாலாத்தூள். உங்கள் வீட்டில் என்ன குழம்பு மசாலாத்தூள் இருக்கோ அதை தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வட்டை மறுபடியும் சாட்டை பண்ணிக்கோங்க. இப்போ கலருக்காக ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா சாட்டை பண்ணி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. நல்லா எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மையை வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு கொதி வரட்டும். மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதி வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு, நல்லா கொதி வந்திருக்கு. நமக்கு மசாலா நல்லா கெட்டியாக வந்திருக்கு, நல்லா வதங்கி வந்திருக்கு. இதை ஒரு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து போட்டு அதையும் அதோட நல்லா பெரட்டுங்க. மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காலிஃப்ளவர் அந்த மசாலாவோட நல்லா ஒட்டணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் வேகிறதுக்கும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். காலிஃப்ளவர் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிற தண்ணியும் ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ கடைசியாக கருவேப்பிலை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கோங்க. அது கூட கொத்தமல்லி தழை, அதையும் தூவி விட்டுக்கோங்க. அதை ஒரு கிண்டு கிண்டிட்டு நல்லா ட்ரை ஆனதும் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கோங்க. தண்ணி எல்லாம் வற்றி ட்ரை ஆகணும். கடைசியாக இந்த மிளகு வறுவலுக்கு தேவையான மிளகுத்தூள் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கோம், அதை தூவி நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கோங்க. மிளகு வறுவலுக்கு மிளகுத்தூள் நல்லா ஆட் பண்ணாதான் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். நல்லா தேவையான அளவு உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க.
தண்ணியெல்லாம் நல்லா வற்றி மிளகோட அந்த காலிஃப்ளவர் ஃபுல்லாக நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ காலிஃப்ளவர் மிளகு வறுவல் ரெடி. இதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக எங்கள் வீட்டுக்குட்டி சாய்நேகாக்கிட்ட நாங்கள் இதை கொடுத்தோம். அவங்க சாப்பிட்டுட்டு உங்களோட ரியாக்ஷன் பாருங்கள். சின்ன குழந்தைய கூட விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இந்த மிளகு வறுவல் இருக்கும். தேவையான அளவு நம்ம காரம் சேர்த்துருக்கறனால, மிளகு வறுவல் மிளகு சேர்த்துருக்கறனால ரொம்ப உரப்பாலாம் இருக்காது, குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் பாப்பாவே சூப்பர்னு சொல்லிட்டா, இப்போ எங்கள் அப்பத்தா சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க.